அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர்பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்து என்னை நீங்கள் அணுகலாம். இன்றைய நாள் ஜூலை 8ஆம் தேதி 2022, சுபக்கிருது வருடம், ஆனி மாதம், 24ஆம் நாள், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, நவமி திதி, வளர்பிறை. மீன ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 10:30 12 வரையும், யமகண்டம் மதியம் 3 4:30 வரையும், குளிகை காலை 7:30 9 வரையும், சுபஹோரைகள் காலை 6:00 முதல் 7 வரையும், மதியம் 1:00 to 1:30 வரையும், 5:00 to 6 வரையும், இரவு 8:00 to 9 வரையும், 10:00 to 11 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களே, கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான ரகசியங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது இன்றைய நாள் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. கணவனாக இருந்தால் மனைவியுடைய அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனைவியாக இருந்தால் கணவருடைய சிறுநீரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் மற்றவங்களை டவுட் படக்கூடிய நேச்சருங்கிறதும் போட்டி உணர்வுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் ரகசியமாக நீங்கள் காய் நவத்தி மற்றவங்கள வீழ்த்தி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஒரு சில விஷயங்கள் சொல்கிறக்கே கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்கள், ஓவியம் சார்ந்த துறைகள், எந்த விதத்தில் நீங்கள் டிசைன் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அனிமேஷன் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, டிராஃப்ட்மேனாக இருந்தாலும் சரி, ரொம்ப யோகமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நற்செய்தி இன்றைய நாள் கண்டிப்பாக வரும். திருமணங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் இன்றைய நாள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அம்சம் இன்றைய நாள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய அபாரமான ஒரு நன்னாளாக இருக்க இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு அமிழம் உற்பத்தியாளர்களுக்கு டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் வச்சு நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு, ஸ்பை அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ் வச்சு நடத்தின்னு இருக்கிறவாளுக்குலாம் யோகமான காலகட்டங்கள். கெமிக்கல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு, கயிறு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, மாட்டு சந்தைகளில் வச்சு உட்காந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். நிறையா வியாபாரம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய பொருளாதார ஏற்றம் பெறக்கூடிய நன்னாளாக நடக்கப்படும். சிம்மராசி நண்பர்களுக்கு, உங்கள் மனசில் என்ன இருக்கோ மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் மற்றவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது கரெக்டாக எக்ஸ்ரே எடுத்த மாதிரி டயக்னைஸ் பண்ணி சொல்லுங்க. இதுதான் சார் உங்கள் மனசில் இருக்குது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதை பார்த்தோன்னா அப்படியே அவங்க வந்து ரொம்ப பயந்துருவாங்க. இந்த சந்திரமுகி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்வார், அவன் மனசில் வடிவேலுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். வடிவேல் சொல்லுவார், நான் உள்ளே இருக்கிறதும் பேச முடியல, வெளியவும் பேச முடியல, இவனை வச்சு பாடா படறனையா அப்படிம்பார். இந்த மாதிரி ஒரு சரியான காமெடி சீன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மற்றவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக யூகனை செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறது. அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு அருமையான பணப்புழக்கம், ஆனால் பணம் வருதுன்னு சொன்னீங்கன்னா வராது, ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை. அதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக கொஞ்சம் கோல்டு வாரி மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பனிப்போர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் அதிகமான அமிழத்தன்மை இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், இல்லைன்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள், அதனால் அல்சர் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு
ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்ணும் பொழுது வெளிப்படையாக எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி அஷ்டமத்தில் உங்களுடைய ராசி அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க பொதுவாகவே வெளியே சொல்ல மாட்டீங்க. ஆனால் இன்றைய நாள் ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லலாம். ரகசியமாக பல விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை, ரகசியங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். அபாரமான விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது, அதுதான் உண்மை. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளான்னு இருந்தால் வெளியே சொல்லும்பொழுது அது நடக்காது. ஆனால் நீங்கள் சொல்லவில்லை என்றால் அது நிச்சயமாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். ரகசியமான முதலீடுகள் வெற்றி பெறும். ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய அளவு, ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிலலாம் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமையோ நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். வேறு பாஷையை பேசக்கூடிய நபர்கள், ஸ்பெசிஃபிக்காக தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள், மலையாளம் பேசக்கூடிய நபர்கள்னு நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம், அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு உங்களுக்கு பயங்கரமாக கிடைக்கும்னு சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட, டேட்டா அனாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம், ஒரு ப்ரமோஷன் சார்ந்த ஒரு சலுகை வரக்கூடிய வாய்ப்புகள் அபாரமாக இருக்கு. மகர ராசி நண்பர்களுக்கு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு, வைதீகம் செய்கிறவங்களுக்கு, நாலேஜை வச்சு உங்களுக்கு எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அறிவுபூர்வமான விஸ்டம், அதை சார்ந்த சிந்தனைகள், அதை சார்ந்த அறிவுரைகள், அதை சார்ந்த வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். மறைமுகமாக ரகசியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே உங்களால் மட்டுமே செய்ய முடியுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைய நாள் பிறக்கும். ரகசியமாக பல விஷயங்கள் வெற்றியை சாதிக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாம் மாறும். கும்பராசி நண்பர்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு யானை இருந்ததுன்னா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, கஜ பூஜை பண்ணிட்டு வாங்க. 15 வருஷம், 16 வருஷம், 18 வருஷம், 22 வருஷம், 29 வருஷமாக சார் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், இதை பண்ணணும்னு இருக்கேன் சார், ஒரு வேண்டுதல் இருக்குது சார், நிறைவேறலை சார் அப்படின்னு வச்சிங்கன்னா, இன்றைய நாள் நீங்கள் பண்ணக்கூடிய கஜ பூஜை, சார் யானை எங்கே சார் போய் தேடுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, பெரிய விநாயகர் சிலை இருந்ததுன்னா அந்த விநாயகர் சிலைக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த வேண்டுதலை வந்து காலையிலேயே தலை குளிச்சுட்டு ஒரு காட்டன் துணி, புது காட்டன் துணி எடுத்துக்கோங்க, மஞ்சள் தடவிட்டு ஒரு 5 ரூபா காயின் அதில் வச்சு முடிஞ்சு வச்சு உங்கள் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் அந்த ஒரு காணிக்கையை வச்சுட்டு நீங்கள் போய் விநாயகருக்கோ பெரிய ஒரு யானைக்கோ வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது பல வருஷங்களாக தவமிருந்து நீங்கள் செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு வேண்டுதல், ஒரு காரியம், ஒரு சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேறும். மீனராசி நண்பர்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கிட்னி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். ரகசியமாக மறைமுகமாக இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காலையிலேயே வெண்டைக்காவை கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சோம்னா அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய நாள். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.